ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் சிவ கார்த்திகேயன், பிகாஸ் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி ஒன் ஒரு டூ ஹீரோயின்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே பெரிய ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு ஹீரோயின் வச்சு படம் எடுத்தால் ஓடுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். பட் சிவா வந்து இஸ் டேக்கன் அப் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஐ திங்க் அவருக்கு தான் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் விமன் அண்ட் ஹீஸ் டன் அ பிரில்லியன்ட் ஃபிலிம். அண்ட் அருண் ராஜா காரும் நிறைய இருக்குது இந்த படத்தை பற்றி பேசணும்னா. இந்த படத்தில் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான் வந்து லீடாக ஆக்ட் பண்ணோன்னு ரொம்ப கீனாக இருந்தாங்க. எனக்கு சும்மா ஒரு நாள் சிவா வந்து மெசேஜ் அனுப்பிச்சார், கிரிக்கெட் விளாடுவீங்களா அப்படின்னு கேட்டார். கிரிக்கெட் விளாட தெரியாது அப்படின்னு, ஆனால் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னாரு. அப்போ வந்து சும்மா அப்படி ஆஹான்னு சிரிச்சார். இல்லை இல்லை, ஒரிஜினல் கிரிக்கெட் பாலில் விளாடணும் அப்படின்னாரு. அப்படியா, அப்போ எனக்கு தெரியாது, வேறு யாராவது காசு பண்ணிக்கோங்க அப்படின்னு. எனக்கு நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் விளாட்ற யாராவது தெரியுமா தெரியுமா நானும் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருந்தேன். பட் தென் ஐ வாஸ் ஸ்டில் சீயிங் தட் போஸ்ட் கிரிக்கெட் அந்த விமன் கிரிக்கெட்டர் சர்ச்சுக்கு. மறுபடியும் வந்து நான் ஃபோன் அடித்தேன் அருண் ராஜாக்கு, நானே பண்ணவா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ வி ஹேட் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு ஒன் வீக் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி சில ஷார்ட்ஸ்லாம் இருக்கும், இந்த பால் இங்கேருந்து தூக்கி போட்டால் இங்கே தான் விழுந்தது ஃபஸ்ட் டே. அதுக்கப்புறம் வந்து ஒரு செகண்ட் டே வந்து இன்னும் பேட் பர்ஃபார்மன்ஸ், இங்கே தான் விழுந்தது. அப்புறம் அருண் ராஜா கார ஃபேஸ் வந்து ஐயோ இந்த பொண்ணு பண்ணுமா அப்படின்னு. சார் சார் இது கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒன் வீக் ப்ராக்டிஸ் பண்ணேன், கொஞ்சம் பால் வந்து இங்கே வரைக்கும் போச்சு, இங்கே தான் போச்சு. பட் எந்த நம்பிக்கையில் அவர் என்ன செலக்ட் பண்ணாருன்னு தெரியல. வெங்கடேஷ் பிரசாத்னு ஒரு பவுலர்லாம் இருக்காருங்க, அவர் போட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம்லாம் பால் போவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன ரெஃபரன்ஸ் சொல்ல, விக்னேஷ்னு ஒரு பவுலர் இருக்காருங்க, அவருக்கு அப்புறம் வீடியோ போட்டு காமிச்சு உங்களுக்கு நான் கோச்சிங் சொல்லித்தரேன். ஸோ ஐ திங்க் அன்னைக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இவ்வளோ பெரிய படம், ஆக்சுவலி கிரிக்கெட் பிளேயர் மட்டும்தான் இந்த ரோல் பண்ண முடியும், ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்சிருந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அருண் ராஜாக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். அண்ட் மை ப்ரொடியூசர் சிவா அண்ட் கலை இஸ் அ கலை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சைலண்டாக இருப்பார், ஆனால் உள்ள வைலண்டாக இருப்பார். இல்லை இல்லை சும்மா பஞ்ச் வைலண்டாக இருப்பாரா சத்தியமாக இல்லை. அப்புறம் என்னோடய ஹீரோ தருஷ், அவருக்கு இப்போவே இல்லை, ஆக்சுவலி தருஷ் கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேன், தருஷ் நீங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டுக்கு அப்புறம் பெரிய ஹீரோ ஆகிடுவீங்க, அப்புறம் அடுத்த படத்துக்கு என்னை ரெஃபர் பண்ணுவீங்களான்னு. ஐயே நோ வே, அவர் வந்து சொன்ன ஹீரோயின்ஸ் பேர்லாம் இப்ப சொல்ல வேண்டாம், அப்புறமா சொல்றேன். இல்ல சொல்லுங்க, இப்படி சொல்லிட்டீங்கன்னா வெயிட் பண்றாரு. எல்லாம் ஃபாரின் ஹீரோயின்ஸ் தான் இருக்கும், இந்தியால யாரும் இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அமலா பாலன் சொன்னாரு, அப்புறம் நயன் தாரா சொன்னாங்க. சூப்பர் பிரதர், Dream big, dream big கனா. உள்ளதெல்லாம் உயிர் உள்ளதுன்றதான கனாவோட கருத்து. அது எவ்வளவு பெரிய விஷயத்தை உள்ளதெல்லாம் உயிர் உள்ளதுன்னு சொன்னா, அடுத்தது அமலா பாலன் நடிக்கணும்ன்றது ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு அவருக்கு, அதுக்கே அவர் கை தட்டி கொடுக்கலாம் இந்த ஹீரோக்கு. அதே மாதிரி நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் வீடியோவில் பார்த்த எல்லாமே அவங்க உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணது, ரொம்ப நேரம் அதுக்காக எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டில் கொடுக்கலாம், ஏன்னா தெரியாத ஒரு ஸ்போர்ட்டை அவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்கீங்க. இல்லை அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னோடய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் தமிழ், கேனி, விக்கி, பிரகாஷ், இவங்கெல்லாம் வந்து நான் காலையில் போவேன், 6 மணிக்கு ப்ராக்டிஸ் போவேங்க, காலைல ஒரு 2 மணி நேரம் ப்ராக்டிஸ், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் ப்ராக்டிஸ், நடுவில் ஒரு 1 hour ஜிம் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு தமிழ் வந்து இவ்வளோ பெரிய தொப்பையில் வந்தார் ப்ராக்டிஸ் அப்போ, எனக்கு பால் பொறுக்கியே அவர் ஒல்லி ஆயிட்டார். அதாவது ஒரு 100 பால் பொறுக்குவார். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு வெறியில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஒரு பால் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி அவர் வந்து இது பண்ணார். பட் ஏடிஸ்லாம் ரொம்ப முக்கியமாக என்னோடய ப்ராக்டிஸ் செஷனில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஏடிஸ். அப்புறம் எனக்கு கோச் பண்ண அசோக் இங்கே இருக்காரான்னு தெரில, இருக்காரா? ஓ அசோக் இங்கே இருக்காரு. அவர் தான் எனக்கு ஒரு 30 நாள் ட்ரைனிங் பண்ணாங்க. அசோக் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 40 டேஸ் ட்ரெயின் பண்ணார், அப்புறம் வந்து ஒரு 20 டேஸ் தமிழ்நாடு கோச் ஆர்த்தி மேம் அவங்க கோச் பண்ணாங்க, விமன் கிரிக்கெட்டர் ஆர்த்தி மேம் அவங்க கோச் பண்ணாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் ஷீ இஸ் ஹியர். அண்ட் கடைசியாக தியாகராஜன் வந்து ஒரு 15 டேஸ் கோச் பண்ணாங்க. ஸோ ஒரு ஒரு பீரியடுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஊரில் இருக்கிற எல்லாரும் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஆமாம். அப்புறம் நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணாத நெட்ஸே கிடையாது, சென்னையில் இருக்கிற எல்லா நெட்ஸ்க்கும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ எந்த நெட்ஸ்னா கூட எனக்கு தெரியும், லைக் எல்லா கிரவுண்டுக்கும் எல்லா நெட் ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கோம். ஸோ கிரிக்கெட் வந்து இப்போ இஸ் லைக் ஐ வாண்ட் டு ப்ளே கிரிக்கெட் மோர் அண்ட் மோர் அண்ட் ஐ ஸ்டார்ட் லவ்விங் இட். சூப்பர். இன்னைக்கு வந்திருக்கிற
Smriti Mandana, thank you so much, and she's a fantastic player. Actually, na women cricket paakave maatta. Indha padathukku appuram I started watching. So I used to watch her. I saw one match la vandu or last ore or ball six adicha India win andha maadhiriyana or situation or bat the gloves la tight panni or addi adichaanga paarenga adha she was not even bothered enna na pandradha da iniki appdi solla or addi adichaanga super ma'am super enakku avangalukku or idu irukku avanga vandu left hand batsman and right arm bowler adhe maari da nanu left hand bat adha andha stage ku poitingala ipo left arm right arm okay madam neenga nare kattidinga therudhu ungalukku ore என்ன பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்களே செலக்ட் பண்ணி ரெண்டு கொடுக்குறோம் லேடி அல்டிமேட் ஸ்டார் லேடி இளைய தளபதி ரெண்டுத்துல எது வேணும் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி எனக்கு இந்த ரெண்டு டைட்டிலும் வேணாம் எனக்கு வந்து நம்பூர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச்